தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பஞ்சாபில் ஆட்சியை பிடிக்குமா ஆம் ஆத்மி? இது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளிலும் ஆம் ஆத்மி முந்தியிருந்த சூழ்நிலையில் தற்போது வந்திருக்கக்கூடிய முன்னிலை நிலவரங்கள் ஆம் ஆத்மி கட்சியை முந்தியிருப்பதை காட்டிக் கொண்டிருக்கின்றன. நியூஸ் 18 தமிழ்நாடு இந்தியா முழுவதும் கிளை பரப்பி இருக்கிறது. இந்த நிலையில் தற்போது தபால் வாக்குகள் மட்டும் எண்ணப்பட்டு வரும் சூழ்நிலையில் துல்லியமான தகவல்களை நியூஸ் 18 தமிழ்நாடு வாயிலாக கொடுத்து வருகிறோம். இந்த நிலையில் பஞ்சாபில் ஆட்சி பிடிக்குமா ஆம் ஆத்மி என்ற கேள்வி இப்போது எழுந்திருக்கிறது. ஏற்கனவே தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் ஆம் ஆத்மி தான் அரியணை ஏறும், அதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவே காட்டிக் கொண்டிருந்தது. இந்த நிலையில்தான் தற்போதும் அந்த தேர்தலுக்கு பிந்தைய முடிவுகளுக்கு பிறகாக இப்போது வந்து கொண்டிருக்கும் முன்னிலை நிலவரங்களும் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. தற்போது பஞ்சாபில் காங்கிரஸ் தலைவர்களின் மூத்த தலைவரான நவ்ஜோத் சிங் முன்னிலை வகிக்கிறார் என்ற தகவல் வெளிவந்திருக்கிறது. பஞ்சாபை பொறுத்தவரைக்கும் முன்னிலை நிலவரங்களை பற்றிய விவரங்களுடன் செய்தியாளர் சுஜித்ரா நம்மோடு இணையிருக்கிறார். அவரிடம் முன்னிலை நிலவரங்கள் தொடர்பான விவரங்களை பெறலாம். சுஜித்ரா, இப்போ வந்து பஞ்சாப் அப்படிங்கிறது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள்ல பல முடிவுகள் வந்துச்சு. குறிப்பா வந்து காங்கிரஸ் தான் முந்தி நிற்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் புதிதாக இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கடந்த தேர்தலையுமே முன்னிலை வகித்ததை பார்க்க முடிந்தது. இப்போது வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த முன்னிலை நிலவரங்கள்ல இருந்து ஆம் ஆத்மி எந்த அளவுக்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆக்சுவலி பஞ்சாபினுடைய பெரும்பாலான தொகுதிகள் தற்பொழுது ஆம் ஆத்மி முன்னிலை வகித்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி இடையே கடும் போட்டியானது இந்த தேர்தலில் நிலவியது குறிப்பிடத்தக்கது. பிரச்சாரத்தின் போதாக இருக்கட்டும், தற்பொழுது வாக்கு எண்ணிக்கை நிலவரங்களானது வெளிவந்து கொண்டிருக்கும் சூழலில் தற்பொழுது காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி ஆகிய இரண்டு கட்சிகளிடையே நேரடி மோதலானது கடுமையாக பஞ்சாபில் இருக்கிறது. ஒரு சில பகுதிகளை பொறுத்தளவில் அகாலி தளம் கட்சியினுடைய வேட்பாளரும் கடும் போட்டி, கிட்டத்தட்ட ஒரு மும்முனை போட்டி என்றுதான் கூற வேண்டும். பஞ்சாபை பொறுத்தளவில் பல்வேறு சிக்கல்கள், மிக முக்கியமாக வேளாண் சட்டங்கள் தொடர்பான போராட்டம் தொடர்பான பல்வேறு பிரச்சனைகள் அடிப்படையில் இந்த தேர்தலை மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலான அந்த முடிவுகளுக்காக இன்று அந்த வாக்கு எண்ணிக்கையானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. காங்கிரசினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரான நவ்ரோஜ் சிங் சித்து தற்பொழுது அவருடைய அந்த அம்ரிஸ்தர் கிழக்கு தொகுதியில் முன்னிலை வகித்து வருவதை நம்மால் பார்க்க முடியும். மிக முக்கியமாக இந்த தொகுதியை பொறுத்த அளவில் ஆம் ஆத்மி மற்றும் பாஜக ஆகிய மூன்று வேட்பாளர்களுக்கிடையே தான் கடுமையான போட்டியும் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. இரண்டாவது முறையாக, அதாவது இந்த அம்ரிஸ்தர் கிழக்கு தொகுதி தொடங்கப்பட்டு இரண்டாவது முறையாக நடைபெறும் ஒரு தேர்தல் என்றுதான் அங்கு கூற வேண்டும். அதிக அளவு வாக்கு வித்தியாசத்தில் சித்து வெற்றி பெறுவார் என்று அவருடைய ஆதரவாளர்கள் பெரும் நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள். கடந்த முறை தேர்தலை பொறுத்த அளவில் சித்துவினுடைய மனைவி இந்த தொகுதியில் வெற்றி பெற்று பாஜகவிற்காக வெற்றி பெற்றார். ஆனால் தற்பொழுது அவர் அதிலிருந்து விலகி இருப்பதன் காரணமாக சித்து காங்கிரஸ் சார்பாக அந்த தொகுதியில் போட்டியிடுவதும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இதே தொகுதியில் தான் தமிழகத்தை சார்ந்த ஐஏஎஸ் அதிகாரி ஜெகமோகன் ராஜுவும் பாஜகவினுடைய வேட்பாளராக களம் இறங்கியிருப்பதையும் மிக முக்கியமாக பார்க்கிறோம். அடுத்த கட்டமாக பஞ்சாபை பொறுத்தளவில் பெருவாரியான இடங்களில் காங்கிரசினுடைய முன்னிலை நிறுவனம் வருகிறது. அதே போல் அகாலி தள் கட்சியினுடைய தலைவரான பாதல் அவரும் அவருடைய தொகுதியான அந்த ஜலாலாபாத் பகுதியிலிருந்து மிக முன்னிலையில் இருப்பதாக தற்பொழுது விவரங்கள் வெளியாகி வருகின்றன. தற்பொழுதை பொறுத்த அளவில் தபால் வாக்குகளுடைய எண்ணிக்கை தான் நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில், அதாவது சுமார் அரை மணி நேரங்களுக்கு பிறகு அனைத்து இவிஎம் மிஷின்கள் உள்ள வாக்குகளும் எண்ணப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்புகள் நிகழ்வு உள்ளது. மிக முக்கியமாக இந்த தபால் வாக்குகளை பொறுத்த அளவில் பெருவாரியான சுமார் 12 வகையான பிரிவினர்களுக்கு இந்த தபால் வாக்குகளான வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையிலான இந்த விவரங்கள் தான் தற்பொழுது நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சுக்பீர் சிங் பாதலை பொறுத்தளவில் வேளாண் விவகாரத்தில் பாஜகவினுடைய கூட்டணியை மத்தியில் உடைத்து அந்த அமைச்சர் பொறுப்பிலிருந்து அவருடைய மனைவி விலகியது குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னர் வேளாண் போராட்டங்களுக்காக கடும் போராட்டங்களையும் சுக்பீர் சிங் பாதல் மற்றும் அவருடைய அகாலி தளம் கட்சியானது பஞ்சாப் மற்றும் டெல்லியில் நடத்தியது. ஆனாலும் இந்த தேர்தலை பொறுத்தளவில் அவர்களுக்கு எந்த அளவிற்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும் என்பதை பொறுத்துதான் பார்க்க வேண்டும். மீண்டும் பஞ்சாபில் அகாலி தளம் கட்சியானது ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு தான் இந்த தேர்தலில் அவர்கள் அனைத்து பிரச்சாரங்களையும் செய்திருந்தார்கள். சற்று முன் கூட சுக்பீர் சிங் பாதல் மற்றும் ஹர்சிம்ரத் கவுர் ஆகிய இரண்டு பேரும் அந்த வாக்கு எண்ணிக்கை தொடங்குவதற்கு முன்னர் பஞ்சாபில் உள்ள அமிர்தசரஸ் பொற்கோவிலுக்கு சென்று வழிபட்டு தற்பொழுது அந்த ரிசல்ட்களுக்காக காத்திருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆஷ்லி, நிச்சயமா சுஜித்ரா, மேலதிக தகவலுக்கு மீண்டும் இணையலாம். தொடர்ந்து அடிப்படையில் பஞ்சாபில் நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய முன்னிலை நிலவரங்கள், அதாவது தபால் ஓட்டு எண்ணப்பட்டிருக்கிறது, அதற்கான முன்னிலை நிலவரங்கள் உறுப்பினர் திரு பாலபாரதி, அரசியல் விமர்சகர் சுமன் ஸ்ரீ,